உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இப்படி கண்மூடித்தனமா என்ன பண்றோம், யாரை எதிர்த்து பண்றோம்னு தெரியாம பண்ணா அது பேர் முட்டாள்தனம் தானே? என்ன சொல்றீங்க பாரு, இந்த விஷயம் உனக்கே புரியுது. இங்கேயும் தான் ஒருத்தங்க இருக்காங்க. எல்லாம் தனக்கு மட்டும்தான் தெரியும். தனியால எல்லாத்தையும் மாத்திருவன் சாத்திருவன்னு சொல்லிட்டு தெரியறாங்க. அச்சுச்சோ, இங்க பாருங்க, இந்திரா வந்திருக்கா. அடடே, வாங்க மேடம். இப்பதான் உங்களை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. பாவம் இந்திராணி, விஷயத்துல கேள்விப்பட்டோம். கார்பரேஷன்ல இருந்து ஆள் வந்து நீ கடை போட கூடாதுன்னு அங்கிருந்து துரத்தி விட்டாங்களாமே. அப்படியா? யாரு நேர்மையான வழியில சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இப்போ காலமே இல்லை இந்திரா. சிரிங்க, நல்லா சிரிங்க. முனிசிபாலிட்டியில சொல்லி நான் வேலை செய்யக்கூடாதுன்னு ஆளுங்களை செட் பண்ணதெல்லாம் நீங்க தானே, எனக்கு நல்லா தெரியும். அடே என்னமா நீ, உன் பால் வண்டி சைக்கிள் பஞ்சர் ஆனா கூட நான் தான் பண்ணுவேன்னு சொல்லுவ போலயே. மேடம், நீங்க வாய வச்சுட்டு சும்மா இருந்திருக்க மாட்டீங்க. பக்கத்துல கடை போட்டு இருக்கவங்க கிட்ட ஏதாவது வம்பிழுத்திருப்பீங்க. அதான் அவன் கார்பரேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். இதுக்கெல்லாம் நாங்க என்ன பண்ண முடியும்? உனக்கு சனி உன் வாயில இருக்கு. நடிக்காதீங்க. நீங்க எல்லாம் யாரு, உங்க திட்டம் என்னன்னு எனக்கு தெரியாதா என்ன? நீங்க தான் பணத்தையும் அதிகார திமறையும் பயன்படுத்தி அந்த ஆபீசர் மூலமா என்ன அங்க இருந்து துரத்தி அடிச்சிருக்கீங்க. ஆமாண்டி, நான் தான் பண்ண, இனியும் பண்ணுவ. என்னடி பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியும்? நீ பார்க் வாசல்ல இல்ல, நீ எங்க கடை போட்டாலும் நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டே தான் இருப்பேன். இனி நீ ஒரு பைசா சம்பாதிக்கல நான் விட மாட்டேன். ஆமா, நீ நல்லா சம்பாரிச்சிட்டு வந்து எனக்கே காசை கொடுத்து தோசை குடு அப்பளம் குடுன்னு கேப்ப, நான் உனக்கு பொறிச்சு கொடுத்துட்டு உட்காந்துருப்பனா? பத்து காசுக்கு கூட வழி இல்லாம என் கால விழுந்த மன்னிப்பு கேட்டுட்டு இந்த வீட்டை விட்டு போய்கிட்டே இரு. உன்னை நான் ஓட வெப்பண்டி, பாக்குறியா? Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.